பக்கத்தில் இருக்கு. இங்கே வந்து இந்த பரதநாட்டியத்துக்கு உண்டான ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வரலட்சுமி நோன்புக்குள்ளது சொம்பு, அதுக்குண்டான பேஸு, அது உருவம், கை கால் செட்டு எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் நவராத்திரிக்கு உண்டானது கிஃப்ட் பொருள்கள், மற்றபடி ஐட்டம்ஸ், அதுக்குண்டான தேவையான பொருள்கள் எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம கொலு பொம்மைகள், கொலு படிகள் எல்லாமே வந்து எல்லா ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கும். டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ், மரப்பாச்சி பொம்மைகள், கோல ஸ்டிக்கு, கோலா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். அது இல்லாமல் கன் மெட்டலில் வந்து இந்த இது பார்த்திங்கன்னா காப்பர் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே கலர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டேமேஜுங்கிற வாய்ப்பு கம்மி. ஸோ இது பிராஸ் வாங்க போனால் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டாக வரும். இது ரொம்ப கம்மி. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைஃப் வெயிட்டாக இருக்கும். மற்றபடி சீப்பு, கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், அந்த கான்செப்டுக்குள்ளான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாமிக்கு தேவையான பொருள்கள், அதாவது ஜுவல்ஸு, பிராஸ் ஐட்டம்ஸ், கிஃப்ட், அதிலே கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ சாமிக்குண்டான அலங்கார பொருள்கள், மாலைகள், அதுக்குண்டான வாகமாலை எல்லாமே கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளோரில் நாங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். நீங்கள் வாங்க பாருங்கள். நன்றி. ஹாய், ஹலோ, வெல்கம் டு அன்புடன் நம்ம. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாமிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இந்த ஸ்டோரில் கிடைக்கும். இந்த இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது மாதிரி எல்லா திங்ஸும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் என்னென்ன இருக்குங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக சாரீஸு, அம்மனுக்கு உண்டான சாரீஸு, அப்புறம் வச்சு கொடுக்கறதுக்காக எல்லா ஐட்டமும் கீழே வச்சுருக்காங்க. மஞ்சள், குங்குமம், அது மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. இதில் கிஃப்ட்டு கிஃப்ட்டு நமக்கு ஒரு 5 ரூபீஸ்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் வரைக்குமே இங்கே வந்து நம்ம கிஃப்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சாமி ஐட்டமாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், நல்லா சூப்பரான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே அங்கே வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரியான அந்த லைட்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருந்தீங்க, சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிளேட்டு, லைட் வெயிட்டு, இல்லை பிளேட்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்ம வச்சு கொடுக்கறதுக்கு ஃபுல்லாக சீப்பு, வெத்தலை பாக்கு, அந்த பிளாஸ்டிக்கில் வெத்தலை வச்சு இந்த வச்சுருப்பாங்கள அந்த மாதிரி, கண்ணாடி இதிலே பேக்கடாகவே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அதிலே ஒரு 50 பீஸ் அப்படியே செட்டாகவும் வச்சுருக்காங்க. செப்பரேட்டாகவும் இருக்குது, தனித்தனியாகவும் இருக்குது, இல்லை பேக்கடாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா மாலை அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பிளாஸ்டிக் மாலை, தோரணம், அப்புறம் சாமிக்கு உண்டான பாவாடை, ஸ்டிச் பண்ண மாதிரி பாவாடை.
இதில் பார்த்துட்டிங்கன்னா அதில் குட்டி குட்டி பாவாடையிலேருந்து குட்டி சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் பாவாடை கிடைக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக தோரணம் மாலை, அதிலேயே த்ரெட்டில் வச்சுருக்கிறது, பிளாஸ்டிக்கில் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய விதமான தோரணங்கள் இருக்குது. இதை பார்த்துட்டே இருக்கீங்க, நல்லா லென்த்து நல்லாவே லென்த்தும் கூட இருக்குது. இதெல்லாம் தோரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா லோ ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச் வரைக்குமே வச்சுருக்காங்க. அப்புறம் இது சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்ம வாசலில் கட்டுறதுக்கு சைடில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு, வுட்டுன்னு நினைக்கிறேன் இது, ரொம்ப அருமையாக இருந்தது இந்த தோரணம் கூட. அப்புறம் மாலை, நல்லா நிறைய விதமான மாலைலாம் இருந்தது. அப்புறம் பிளாஸ்டிக்கில் தாமரை ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை தான் நான் தனியாக எடுத்திருந்தேன். இதை ரொம்ப நேச்சுரலாக அப்படியே இருந்தது, நிறையா பிளாஸ்டிக் பூக்கள் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சிலைகள் இருந்தது, அது அந்த காப்பர் மாதிரி உண்டான லோ ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தார்ல, அதுதான் இந்த சிலைகள்லாம். நல்லாவே லோ ரேஞ்சு, இன்னொன்று வெயிட்டும் கிடையாது, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க, இல்லை கொஞ்சம் பீஸ் நல்லா எடுக்கிற வரைக்கும் நான் எடுத்து காட்டியிருக்கேன், பாருங்கள். செக்ஷனில் நிறைய என்ன இருந்துச்சுன்னா, வரலட்சுமி நோன்புக்கு உண்டான செட்டு அப்படியே எல்லாமே இங்கே இருந்தது. அதுக்கு உண்டான தலைக்கு அலங்காரம் பண்ணுற, தலையில் வைக்கிற அந்த சடை, அப்புறம் கலசம், நமக்கு என்ன விதமாக எந்த சைஸில் வேணும் அந்த மாதிரி கலசம், அப்புறம் தலைக்கு வைக்கிற அந்த பீடம், இந்த பாருங்கள் அம்மன் இவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள், பார்க்கவே கண்ணு பத்தலை, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு உண்டான அந்த நகைகள் எல்லாமே இங்கே இருக்குது, இந்த ஃப்ளோரில் எல்லாமே அம்மனுக்கு உண்டான அந்த நகைகள், சடை, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா அம்மனுக்கு உண்டான பாவாடை, அதிலே சைஸில் இருக்குது பாருங்கள், பெரிய சைஸு, சின்ன சைஸு, குட்டி சைஸுன்னு எல்லா சைஸ்லேயும் பாவாடை இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது ஃபுல்லாக நகை செட்டு, சாமிக்கு உண்டான நகை செட்டு எல்லாமே இங்கே இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இங்கே. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பித்தளை சிலைகள் இருந்துச்சு, அதில் பிள்ளையாரில் ஆரம்பித்து பாக்கி எல்லா சாமி எல்லாமே வந்து பித்தளையில் குட்டி குட்டி குட்டியாக அழகழகாக வச்சுருந்தாங்க. அதையும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அந்த இந்த ஃப்ளோர்லேயே பார்த்துட்டிங்கன்னா பரதநாட்டியத்துக்கு உண்டான எல்லா விதமான செட்டு, அதுக்கு உண்டான எல்லா ஐட்டமும் இந்த ஃப்ளோரில் இருந்துச்சு. அப்புறம் விளக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருந்தது. இந்த குட்டி குட்டி மனையெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம். தேர்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அம்மன் சிலைகளே வச்சுருந்தாங்க. செட்டாக அப்படியே நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கு வைக்கிற அந்த ஃபுல் செட்டுமே பார்த்திங்கன்னா 6500, அப்புறம் 5000 அந்த மாதிரியான ரேஞ்சிலையும் வரலட்சுமி நோம்புக்கான உண்டான அப்படியே செட்டாகவே அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். அதை மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. முகம் இல்லாமல் இருக்கும், முகம் வச்சு செட்டாகவும் வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய சிலைகள் இருந்துச்சு. அந்த கொலுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது தேர்ட் ஃப்ளோரில். அது மண்ணில் ஆனது, கல்லில் ஆன சிலைகள், மண்ணில் ஆன சிலைகள், அப்புறம் காப்பரில் ஆன அந்த மாதிரி எல்லா சிலைகளும் இந்த தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. வரலட்சுமி நோம்புக்கு உண்டான முகங்கள் அதில் வந்து ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.